அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போனால் TNPSC Group 4 2025 பண்ணுவாங்க விண்ணஸ்க்ளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் வந்து காட்டுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் காட்டலாம், அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் போயிட்டுருக்கு, நம்ம ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் ஏற்கனவே போயிட்டுருக்கப்போ நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் சேர்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேஸ் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்போம். இந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்போம், தனிப்பட்ட முறையில் யாரும் நம்ம வந்து கொடுக்குறது கிடையாது. ஸோ அதனால் தான் பை ஒன் கெட் ஒன் அப்படின்னா டெஸ்ட் பேச்சுக்கான ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் கட்டுறீங்க, படிக்க தேவையான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம டூரு டெஸ்ட் ஷெட்யூலில் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கான டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். அதாவது நவம்பரில் ஆரம்பித்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நியூவாக படிக்கிறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 நான் கொடுத்துருந்தேன், ஆஃபர் ஃபீஸில் 899 ₹899 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆஃபர் ஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நம்மளுடைய விண்ணஸ்க்ளாஸ் அகாடமியில் நீங்கள் போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அல்லது டிஆர்பியில் இடைநிலை ஆசிரியர்கள் எக்ஸாம், அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த குரூப் 4 குரூப் 2லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 699 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ 7300 கொஸ்டின் நம்ம கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு 5000 கொஸ்டினுக்கு மேற்பட்ட வந்து கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம கொடுத்துருவோம். டோட்டலாக ஒரு 60 டெஸ்ட் இருக்குது. இதில் ஆஃப் ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன், டாபிக் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே இன்க்ளூடாக வந்து உங்களுக்கு 60 தேர்வுகள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ரைட்டா? மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு வந்து ஒரு 1000 கொஸ்டின் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நோட்ஸும் நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் நம்ம டெஸ்ட் வைக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். ஜிபே நம்பர் 8825431184, அப்படி இல்லைனா 8017-8156 நம்பர் ஏதாவது வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு 8825431483க்கு மேக்ஸிமம் பண்ணுங்கள். அவள் சப்போஸ் ஏதாவது இஷ்யூனா மட்டும் 8017-8156 வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 8017 இந்த நம்பருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அகாடமியோட டெலகிராம் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ முழுமையான விவரங்கள், நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன, டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு வந்து டேபிள் போட்டு மாதிரி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட்டும் 100 கொஸ்டின் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். இதில் கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா கடைசி டைமில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெனக்கெட்டு படிக்க வேண்டியதில்லை. ரைட்டா? ஸோ அதனால் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒட்டு மொத்தமாக குரூப் 4க்கு என்ன தேவையோ அனைத்துமே சேர்த்து தான் நம்ம பேட்ச் ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது 6 மந்த் டூரேஷன்றதுனால ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல், 2 நாளைக்கு 2 இயல். ஸோ 2 இயல் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி ரொம்ப சிலபஸ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக தான் நம்ம கொடுத்துருப்போம். ரைட்டா? ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் கொடுக்காம 6 மந்த் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சிலபஸ் 100% முழுமையாக கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரைட்டா? என்னென்ன டாபிக் என்னென்ன படிக்கணும், பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதுன்றது கீழே வேற்று ஷெடியூலில் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஷெடியூலில் முழுமையாக நம்ம ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் முழுமையாக PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் பார்த்துக்கோங்க. தமிழுக்கு வந்து நான் வேற்று ஸ்டூடியுமே கீழே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து இயல் வயசு தான் உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ஜிகே வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக இருக்கும். இப்போ வந்து பார்க்கலாம், நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் கொடுங்க சார் கேட்குறீங்க இல்லையா. ஸோ அதனால் ஸோ நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் குரூப் 4க்கு. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, சயின்ஸு, தமிழ். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் வைஸாக இருக்கும், அது கிளாஸ் வைஸாக தான் இருக்கும். ரைட்டா? யூனிட் 8, யூனிட் 9 இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூனிட் வைஸாக பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிட் 8 அப்படின்னு எடுத்திங்கன்னா யூனிட் 8 ஃபுல் நோட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகாமல் தான் கொடுத்துப்போம். தமிழ்நாட்டு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன், சமுதாய வரலாறுனா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, அப்புறமா இலக்கியம் சார்ந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் தமிழ் இலக்கியம் வந்து தமிழ் நீங்கள் படிக்கிறீங்களே 6 to 12 அதிலேயே கவர் ஆகிடும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக வந்து நம்ம தமிழ் இங்கேயும் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா சிலபஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் இருக்கும் இல்லையா. ஸோ திருக்குறளுமே நான் வந்து முழுமையாக கொடுத்துருப்பேன். பாருங்க, இது வந்து திருக்குறள். ஸோ யூனிட் 8 உங்களுக்கு முழுமையாக நோட்ஸ் இருக்கும். திருக்குறள்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கு வந்து உரை எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றி தமிழ் அந்த திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் என்ன. ஸோ இது மாதிரி வந்து யூனிட் 8க்கு வந்து குரூப் 4 திருக்குறளை பற்றியும் நம்ம கொடுத்துருப்போம். அதில் என்னென்ன டாபிக் கொடுத்தாங்களோ அது எல்லாமே முழுமையாக கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு
திருக்குறளும் அதுக்கான விளக்கங்களும் இருக்கும் ரைட்டா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்குறள் முடிச்சதுக்கப்புறம் விடுதலை போடுறது தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிக்கு விடுதலை போடுறது பெண்களின் பங்கு இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் அந்த டாபிக் வைஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ யூனிட் 8 வந்து உங்களுக்கு முழுமையாக கவர் ஆகிடும் இதுலையே. காலந்தோறும் இந்திய பெண்கள் நிலையும் வந்து பிரித்து கொடுத்துருப்போம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் பற்றி, ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு முழுமையாக கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆங்கில ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் 11 இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பெண்களை பற்றியும் நம்ம தனியாகவே கொடுத்துருப்போம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வேலு நாச்சியார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்புதின் அம்பாள், தில்லையடி வள்ளி அம்மை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட் இதில் கவர் பண்ணியிருப்போம். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், டாக்டர் எஸ் தர்மம்பாள், மூவலர் ராமவிரத அம்மையார், ஸோ இது மாதிரி யூனிட் 8 தேவையான முழுமையான மெட்டீரியல் வந்து நம்மகிட்ட இருக்கும் ரைட்டா. ஸோ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து யூனிட் 8 இருக்கும், யூனிட் 9 அப்படி தான் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நம்ம குரூப் 4 முழுமையாக கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ரைட்டா. ஸோ இதே மாதிரி தான் யூனிட் 8 அப்படி தான் இருக்கும், யூனிட் 9 அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பாலிட்டி எடுத்தீங்கன்னா கூட ஸோ பாலிட்டி ஃபுல் நோட்ஸ்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம இது பண்ணது, ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முகவுரை அது எங்கேருந்து வந்தது, இந்திய அரசியலமைப்பு சிறப்பு இயல்புகள் என்ன, நெகிழ்வுத்தன்மை, நெகிழாத்தன்மை, கூட்டாட்சி முறை, ஸோ இது மாதிரி வந்து எந்தெந்த இதெல்லாம் நம்ம மற்ற நாட்டிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது, அடிப்படை உரிமைகள் அமெரிக்காலேருந்து வந்திருப்போம், நீதி சீராய்வும் அமெரிக்காலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இது மாதிரி வந்து பாலிட்டிக்குமே உங்களுக்கு யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது ரைட்டா. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுப்போம். இது இல்லாமல் 6 to 10 உங்களுக்கு வந்து ஒன்லைனியர் நோட்ஸும் நம்ம கொடுப்போம். ஸோ ஒன்லைனியரும் கிடைக்கும், யூனிட் வைஸ் மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம், ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரைட்டா. இது இல்லாமல் படிக்கிறதுக்கு அந்த புக்கு, அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கர் ஸ்டடி கொடுத்துருக்கோம் இல்லையா. உதாரணத்துக்கு இந்திய பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னா 12th வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு இந்த பாடம் கவர் ஆகுதுன்னா இதை கிராப் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். புரியுதுங்களா, பள்ளி பாடத்தில் என்ன கவர் ஆகுதோ உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லைனாலும் நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை கிராப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ புக் இல்லைனாலும் நீங்கள் அந்த புக்கு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் அந்த PDF ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய மெட்டீரியலை வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் இயல் வைஸாக கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது இயல் வைஸாக தான் இருக்கும் ரைட்டா. அதில் வந்து புக் பேக்கும் கவர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து புக் பேக்கெல்லாம் தனியாக உங்களுக்கு தேவைப்படாது, நோட்ஸ் எதுவுமே நீங்கள் தேடி அடைய வேண்டியதில்லை, நோட்ஸும் இருக்கும். நோட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கும் கொடுத்துருவோம், பாடநூல் வினாவிடைகள் அப்படின்னு சொல்லி புக் பேக்கான ஆன்சரும் கொடுத்துருவோம். ஸோ புக்கே இல்லைனாலும் நீங்கள் நோட்ஸு ப்ளஸ் புக் பேக் இதிலே வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ இதே மாதிரி 6 to 12 வரைக்கும் நம்ம நியூ புக்கு கொடுத்துருவோம் ரைட்டா. ஓல்டு புக்கு மட்டும் நீங்கள் புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ புக்கான நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சிறப்பு தமிழுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஸ்ட் வரத்துக்குள்ளே சிறப்பு தமிழுக்கான, நியூ சிறப்பு தமிழுக்கான நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் என்ன லெசன் படிக்கணுன்றதும் நம்ம சொல்லிடுவோம் ரைட்டா. சரி, ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு 6 to 12 வரைக்கும் நோட்ஸும் கிடச்சிடலாம். தமிழுக்கு நோட்ஸு, ஜிகேக்கு நோட்ஸு, ஒன் இயர் மேக்ஸுக்கு நோட்ஸுன்னு நம்ம கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம Winxclass அகாடமி கொடுக்கக்கூடிய யூடியூப்லேயே நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின் பக்கம் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவும் கொடுத்துருவேன். ஸோ குரூப் 4 என்ன தேவையோ அந்த தேர்வுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக நம்ம Winxclass அகாடமியில் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம் ரைட்டா. ஸோ நீங்கள் முதல் முறையாக படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஏற்கனவே படிச்சுட்டு இப்போது மீண்டும் ஒரு முறை படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஓகே, எல்லா யூனிட்டும் இந்த 6 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஷெட்யூல் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஆஃபர் போயிட்டுருக்கு, 899 தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விரைவில் வந்து நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ சாம்பிள் மெட்டீரியல் கேட்டவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் கொடுக்க போகிறோம், எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்புறோம், நன்றி, வணக்கம்.